வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு சில விழாக்களினுடைய பெயர்களை எவ்வாறு ஆங்கிலத்தில் கூறுவது என்பதை காண இருக்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கும்பாபிஷேகம், பெயர் சூட்டு விழா, பதவியேற்பு விழா, இது போன்ற விழாக்களினுடைய பெயர்களை எவ்வாறு ஆங்கிலத்தில் கூறுவது என்பதை காணப்போகின்றோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நாம் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். லெட்ஸ் கோ அண்ட் டிஸ்கஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், கும்பாபிஷேகம். இதற்கு ஆங்கிலத்தில் கான்சிகரேஷன் என்று பெயர். என்னுடைய மாணவர் ஒருவர் என்னிடத்தில் வந்து, சார் கும்பாபிஷேகத்துக்கு என்ன சார் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு நான் அப்பொழுது சொன்னேன், கும்பாபிஷேகத்துக்கு கான்சிகரேஷன் என்று பெயர் என்று. ஸோ அவருக்கு மட்டும் தெரிந்தால் போதாது, மற்றவர்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை பதிவு செய்திருக்கின்றேன். த செகண்ட் ஒன், பதவியேற்பு விழா. இதற்கு ஆங்கிலத்தில் ஸ்வியரிங் இன் செரிமனி என்று பெயர். த தேர்ட் ஒன், பெயர் சூட்டு விழா. இதற்கு ஆங்கிலத்தில் நேமிங் செரிமனி என்று பெயர். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு இந்த பெயர் சூட்டு விழா என்பது நடக்கும். த ஃபோர்த் ஒன், திறப்பு விழா. இதற்கு ஆங்கிலத்தில் ஓப்பனிங் செரிமனி என்று பெயர். த ஃபிஃப்த் ஒன், புதுமனை புகுவிழா. இதற்கு ஆங்கிலத்தில் ஹவுஸ் வார்மிங் செரிமனி என்று பெயர். த சிக்ஸ்த் ஒன், காதணி விழா. இதற்கு ஆங்கிலத்தில் இயர் போரிங் செரிமனி என்று பெயர். த செவன்த் ஒன், பூ புனித நீராட்டு விழா. இதற்கு ஆங்கிலத்தில் பியூபர்டி செரிமனி என்று பெயர். த லாஸ்ட் ஒன், வளைகாப்பு விழா. இதற்கு ஆங்கிலத்தில் பேங்க்லிங் செரிமனி என்று பெயர். டியர் வியூவர்ஸ், ஐ ஹோப் You all have enjoyed this video. If you like this video, please comment, share and subscribe our channel. Thank you.